ஒரு நோட்டிஃபிகேஷன். வாங்க பார்க்கலாம் எங்கே இருந்து அப்படின்னா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன போஸ்ட் சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஆஃபீஸர், ஃபயர் சேஃப்டி மேனேஜர், செக்யூரிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் வேக்கன்சி 23, இதில் 80, மொத்தம் 103 வேக்கன்சி. பே ஸ்கேல் 36,000 சம்பளம், இது 48,170 சம்பளம். நல்ல ஒரு சேலரி. ஸோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது வந்து என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆன்லைன் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ரெண்டுமே நான் கொடுக்குற ரெண்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புகிற. ஓகேங்களா? இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னா 30/8/2022. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வேக்கன்சி. ஒரு கேஷ் கொடுத்துருக்கேன், ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். வந்து ஃபஸ்ட் வந்து ஃபயர் சேஃப்டி. ஓகேங்களா? ஏஜ் வந்து 21 to 35 வரைக்கும் இருக்கணும். ஃபயர் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பீயிங் ஃபயர். ஓகேங்களா? பிஇ ஃபயர் ஃப்ரம் நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், நாக்பூரில் படிச்சுக்கணும். இல்லாட்டா 4-year கிராஜுவேஷன்ஸ் டிகிரி, பிஇ பிடெக், அது வந்து ஃபயர் டெக்னாலஜி, ஃபயர் இன்ஜினியரிங் சேஃப்டி, ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும். அடுத்து ஃபர்தர் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, பி சாதாரண டிகிரி எதாவது முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல அப்படி சொல்லியிருக்காங்க. அது தவிர வேணும் வேணும் அப்படின்னா டிவிஷனல் அஃபிஷியல் கோர்ஸ். ஓகேங்களா? அது வேணும். அல்லது பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து கிராஜுவேட் ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபயர் இன்ஜினியர்ஸ் இந்தியா, இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து படிச்சுருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸ், ஸ்டேஷன் ஆஃபீஸர்ஸ் கோர்ஸ் ஃப்ரம் நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜில் முடிச்சுக்கணும். மேக்ஸிமம் வந்து 60% மார்க் வாங்கிக்கணும் நீங்கள் அதை படிக்கும்போது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு வேணும் அதையும் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த 1, 2, 3 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காங்களா, அதை வந்து நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபயர் ஆஃபீஸராக வேலை பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ஃபார் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்பர் 4 and 5 நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபயர் ஆஃபீஸர் வேலை பார்த்துக்கணும் 3 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸ்கில்ஸ் வேறு வேணும். எதில் அப்படின்னா சேஃப்டி நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, அது ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி தான் மேனேஜர், செக்யூரிட்டி, இதுவுமே பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ்ட். ஓகேங்களா? இதுவும் ஏஜ் 21 to 25 ஆஃபீஸ் வித் 5 இயர்ஸ் கமிஷன் சர்வீஸ் இன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ். 5 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கணும் எங்கே, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ். அதில் அப்படின்னா கேசட்டட் ஆஃபீஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஃபிலோ தி ரேங்க் ஆஃப் டெப்டி சூப்ரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ். ஸோ அந்த ஒரு இதற்கு நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க எஸ்எஸ்டிக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள், மற்றபடி வேண்டாம் இல்லைண்டு. ஓகேங்களா? ஓகே, நான் ஆஃபிஷியல் ஃபார்ம் கே கொடுத்துருந்தேன், நீங்கள் அதை அப்படி டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலாக்ஸேஷன் ப்ரொசீஜர் பற்றி தான். ஆஃபிஷியல் ஃபயர் சேஃப்டி பற்றி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட். ஷார்ட் லிஸ்ட் தான் உங்களை மார்க் தான் எடுப்பாங்க. ஸோ ரிட்டன் ஆன்லைன் டெஸ்ட்டை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், 50 questions தான் இருக்கும், 50 marks, 60 minutes, 1 hour, அழகாக எழுதி பாஸ் ஆகலாம் ஈஸியாக. ஸோ ஒவ்வொரு ரேங்க் ஆன்சருக்கு 1/4 mark போயிடும், ராங் ஆன்சர் பண்ணாதீங்க. எஸ்எஸ்டிக்கு வந்து நீங்கள் 50% mark எடுத்தால் போதும், அதாவது 25. ஓகேங்களா? இதே நீங்கள் வேறு ஏதாவது கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 45, இது கொஞ்சம் கண்டிப்பாக 45%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா அரஸ் 59 rupees எஸ்எஸ்டிக்கு, மற்றவங்களுக்கு அப்படின்னா 1,003 rupees. ஸோ அதை சொல்கிறேன், இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா அந்த அட்ரஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறேன். இங்கிட்டு பேங்கில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் போய். ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ இயர்ஸ் போன் பீரியடு மேக்ஸிமம் இந்த எடுக்கிறாங்கள மேனேஜர் ஆஃபீஸர்ஸ், 3 இயர்ஸாக வளர்க்குற மாதிரி இருக்கும். இவங்க 3 இயர்ஸாக வளர்க்குற மாதிரி இருக்கும். இந்த 3 இயர்ஸில் நீங்கள் வந்து 3 lakhs சம்பாதிக்கலாம், இவங்க 2 lakhs சம்பாதிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஹவு டு அப்ளை, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க ஃபார்மை. நான் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் மோடாக பேமெண்ட் பொறுத்த இந்த அக்கௌண்ட் நேமில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் போயிட்டு நீங்கள் காசு போட்டிருங்க. 1,000 rupees உங்களுக்கு
எக்ஸ்டிக்கு 50 ரூபா, லாஸ்ட் டேட் சொல்லிட்டேன் 30/8/2022. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அவ்வளோதான். என்னோடய டெலிகிராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தாண்டிக்கோங்க. நான் அதில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் ஆன்சர் கீ, அட்மிட் கார்டு எல்லாம் போடுவேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.